لا ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருள்ளால் ரமலான் மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதுல அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ்ங்கிறவன் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தனக்குத்தானே அந்த புகழ்மாலையை சொல்லிக் கொள்கிறான். அல்லாஹ் எப்படி ஒரு அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பல்வேறு பொன்மொழிகள் மூலம் எப்படியெல்லாம் இறைவன் அளவற்ற அருளை மனிதனுக்கு புரிகிறான் என்பதை சொல்லிக் காட்டுகிறார்கள். அதுல ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அல்லாஹ் செய்யக்கூடிய அருள அடுத்த ஒரு முக்கியமான அளவற்ற அருள் என்னவென்று சொன்னால், மனிதன் தவறு செய்பவனாக அல்லது சில செய்திகளை மறந்து விடக்கூடியவனாக மரபில தப்பு செஞ்சிருவான், பொருத்தவாக மீறிடுவான். தவறுதலாக அவன் அறியாமல் வேண்டுமென்று செய்த தப்பு தனியா இருக்கிறது. தவறி போய் சில தவறுகள் மனிதன் திறந்து வருவது உண்டு. அப்ப இந்த மாதிரி தவறு மரபு போன்ற பலவீனங்களோ ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அல்ல என்ன செய்யலாம், படைச்சிறப்புள்ளாலுமே நம்ம தான் இந்த மனுஷனை படைச்சிருக்கிறோம். அவனுக்கு தவறு ஏற்படக்கூடிய நிலையை உண்டாக்குனது நாம தான், அவனுக்கு மறதி ஏற்படக்கூடிய நிலையை உண்டாக்குனது நாம தான் அப்படின்னு எடுத்துக்கொண்டு, தவறு மறதியின் காரணமாக நாம் என்ன பாவங்கள் நம்மிடமிருந்து வெளிப்பட்டாலும் அதெல்லாம் மன்னிப்பு கேட்காமலேயே மன்னிக்கப்படுது. அல்ல எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு கேட்டா, மறதியின் காரணத்தினால நாம் ஒரு பெரிய பாரதூரமான தப்பு செஞ்சிடறோம், அல்லது அந்த நினைவு இல்லாம யாவும் இல்லாம அது ஒரு தப்பு செஞ்சு போடுறோம். தவறுகளாக என்ன செய்யறோம், கண்ணனை விட்டு கண்ணை கூட போயிடும், கண்ணை கூடாக்குறதுக்காக நம்ம கை உயர்த்தல. இப்படி தவறுதலாக சில பெரிய மேஜரும் தப்புகள்லாம் நடந்து போயிடும். இப்படி நடந்து விடுமையானால் அல்ல எப்படி ஏற்படுகிறான்னு சொன்னா, இதுக்கெல்லாம் பண்ணி நம்ம தவறப்பட்டு ஒரு ஆள் காலம் வீசிவிட்டோம், அல்லது அவன் காயப்படுத்திவிட்டோம், தவறா சொன்னா உதிருவானா இன்னட்ட வீசிவிட்டு சாதிக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையை பாக்குறோம். லேசான மீதியா இருந்தா சாரின் உதிருவான், கொஞ்சம் அழுத்தமான மீதியா இருந்தா திருப்பிட்டு இருந்தாரா கொடுத்துதான் செய்வான். அவனுக்கு திருத்தறிவான தவிர சாரிங்கிற வார்த்தை எல்லாம் நம்ம செயல்பட்டு வராது. அல்லாஹ் ரப்பனால என்ன பண்றான்னு கேட்டா, அந்த தவறு மருந்து போன்ற விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமா எடுத்துக்கலாம், அல்லாம சொல்லி நல்லாக்கி பண்றோம். தக்கு நம்ம யோசிக்காம நம்ம மனசுல இல்லாம அல்லாமல சத்தியமா நாளைக்கு தரலன்னு சொல்லிட்டீங்களா, நீங்க கொடுத்தவனும் அல்லாஹ் எப்ப நீங்க ஒழுத்து அவன் பேர்ல ஒரு சத்தியம் நினைத்தீங்களோ அது ஒரு இபாதத்தாயிரும், அது நிறைவேற்றி தீரணும் கூட வந்துடும். நிறைவேற்றினா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அல்லா மேல சத்தியம் விட்டு அதை நிறைவேற்ற தவறணும்னு சொன்னா, 10 ஏழைக்கு வந்து உணவளிக்கணும், அல்லது 10 ஏழைக்கு உடை வாங்கி கொடுக்கணும், அல்லது 3 நோன்பு வைக்கணும், அல்லது அடிமையை விடுதலை செய்யணும், இது மாதிரியான பரிகாரங்கள் எல்லாரும் ஒண்ணு செய்யணும். அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த சத்தியம் செய்கிறத வந்து வேணும்னு யோசித்து திட்டமிட்டு செய்வீங்க பாருங்க, அதன்படி சத்தியம் செஞ்சீங்கன்னா நீ நிறைவேற்றணும், விட மாட்டேன். சும்மா வாய்ந்தவரு சொல்லிவிட்டீங்களா, அல்லாம ஆனந்தம் அறிமானிக்கும் உங்கள் சத்தியங்கள்ல வீணானவற்றுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். வளாச்சி வாசலுக்கும் நீ கசபத் கொடுக்கும், உங்கள் உள்ளங்கள் தீர்மானித்து செய்கிறத அதுக்குத்தான் தண்டிப்பான. கேட்டது சத்தியம் செய்துவிட்டு நிறைவேற்றாமல் இருந்தவர்களையானால் அல்லாஹ்வுல சத்தியம் சொன்ன காரணத்துக்காக தண்டிப்பான். எப்ப தண்டிப்பான்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பார்த்து சத்தியம் தான் இதுதான் செய்யலன்னா அது மாதிரி ஏற்படும் அப்படி சொல்லுவான். ஒரு கோபத்துல வாங்கினவரி பின்னாடி சண்டை வரும்போது போய் விட்டுல, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை மாதிரி யோசிக்காமல் வாங்கினவர் வந்து விடுமையானால் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட மாட்டேங்கிறான், எடுத்துக்கலாம் நினைச்சான்னு சொன்னான். எப்படா என் பேரை நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ற அப்படின்னு நல்லா எடுத்துக்கொள்வதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த தவறு மறதி மனிதனுக்கு உள்ள தவறு சொல்றாங்க, இதை ஒரு பிளான் பண்ணி சொல்லல, என்பதற்காக தண்டிக்க மாட்டேன்னு சொல்றான் பாருங்க, இது கூட அளவற்ற அருள் தான்.
அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாளனா இருக்கிற காரணத்தினாலதான் ரஹ்மானா இருக்கிறதுனாலதான் நம்ம தானே ஒரு படத்துக்கு போயிட்டு போறாங்க, நம்ம பேர சொன்னா பயன்படுத்திட்டு போறாங்க, வேணும்னா சொன்னாங்க, தெரியாம சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய மனுஷனா இருந்தா என்ன சொல்லணும்னா நம்ம விளக்கணும். தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சு விட்டோம்னு சொன்னா கையை வாங்குறோம், ஒருத்தர் கண்ணத்துல யாராவது பண்ணிட்டு சொல்லி நம்ம வந்து அவன் விளக்கிக்கிட்டு இருக்கணும். என் உள்ளத்துல கூட அவனுக்கு தெரியாது, தெரியாம தாங்க வேணும்ல அறிவு இல்லை, தெரியாம தாங்க பண்றது சொல்லணும். ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமட்டால செஞ்சுன்னு சொல்ல தேவையில்லை. நீ தெரியாம செஞ்சா வேணும் செஞ்சா அவனுக்கு தெரியுமே, உள்ளத்துல உள்ள அவனுக்கே தெரிகிறதுனால தெரியாமல் செய்வதற்காக வேண்டி நீ வந்து ஒரு மன்னிப்புக்காக தேவையில்லை, அதுக்காக பரிகாரத்துக்கு தேவையில்லை, அதுக்காக கலந்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சலுகையை தருகிறான். 2225 சொல்றானா 2286 நமக்கு ஒரு பிரார்த்தனையை எல்லாம் கற்றுத் தருகிறான். பிரார்த்தனை பக்ராவுடைய கடைசி சொல்லுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொன்னாங்க, பாத்திஹா சூராவும் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் ரொம்ப முக்கியமான வசனங்கள், யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டாங்கள. அந்த வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு குர்ஆனை கற்றுத்தருகிறான். அல்லாஹ் வந்து மனிதர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை பக்ராவுடைய இறுதியில சொல்லித்தர்றான். அந்த பிரார்த்தனை என்னன்னு சொன்னா ரப்பனா இந்த இறைவா லாத்து ஆகுனா உன் நசீனா அவக்தானா, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு ஏதாவது சொல்லி விட்டாலோ எங்களும் கண்டிச்சிடாதே. இந்த கேட்டா அவன் எதை தருவான் அர்த்தம் கேட்க சொல்லுவான். மறதிக்கு தண்டிக்கிறவனா இருந்தால் கேட்க சொல்ல மாட்டான், தவறு செய்தால் தண்டிக்கிறவனா இருந்தால் இங்க கேட்க சொல்ல மாட்டான். எங்களை கேள்வியே கேட்டால எல்லாம் நம்மளுக்கு பிரார்த்தனை செய்வாள் கட்டுக்கிறான். ரப்ப நான் எங்க இறைவா லாத்து ஆகினா உங்களை பிடிச்சிடாத, உங்களை கண்டிச்சிடாத, இன்னா நாங்கள் மறந்து விட்டால் அவ அஸ்தானா தவறுகளாக எங்களை மீறி நடந்து ஒரு காரியம் தவறுகளாக கருத்தை நடந்து மீறி நடந்தது, எங்களை மீறி ஒரு தப்பு நடந்து விடுமையானால் அதுக்காக உங்களை கண்டிச்சிடாத. ஒலா தமிழ் அழகினா இஸ்ரன் கமா அமல் தகு அழகின் காப்பீங்கனா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு சிரமத்தை சுமத்தியது போல உங்களுக்கு சிரமத்தை சுமத்தி விடாத. ரப்பனா ஒலாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்திலனா, எங்களுக்கு வலிமை இல்லாத ஒன்றை எங்கள் மீது சுமத்துறாத, எங்களுக்கு எதுக்கு தாக்கத்து இருக்குமோ சக்தி இருக்குமோ அதை எங்களுக்கு சுமத்து, எங்களுக்கு தாங்க முடியாத எங்க வேலைக்கு வச்சிடாத. ஒவ்வொரு மனுஷனும் கேட்கணும்ல, அல்லாத கேட்கும்போது நீ என்ன வேணாலும் உங்களை பண்ணு, எனக்கு தாங்க முடியுமா பார்த்து செய்யலாம் கேட்கணும். தாங்க முடியாத அப்படி சோழிச்சா பிறந்துடும், நம்ம அவுட் ஆயிடுவோம். அல்லாத எப்படி கேட்கணும், விளாக்கு கம்மினா மாலா தாக்கத்துலனா, எங்களுக்கு எதை தாங்க சக்தி இல்லையோ அதை எங்க மேல சுமத்துகிறாரு, எதை தாங்கி நிற்போமோ உண்மையா நிற்போம் அந்த மாதிரி சோதனை மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு தாங்க முடியாத சோதனை எங்கள் மீது சுமத்தி விடாதுனா, உங்களுடைய தவறுகளை அலட்சியம் செய்துவிடு, வரசூழலா எங்களை மன்னித்து விடு, வரஹம்னா எங்களுக்கு நீ அருள் புரிந்துவிடு, அந்த மூலானா நீந்தா எங்களுடைய மூலானா எஜமான் மனுஷன் மூலானான்னு சொல்லணுமா, மூலானாடா எஜமான் அர்த்தம்ல, மூலானா எஜமான், மூலானாண்டா எங்களும் எஜமான் அர்த்தம். இந்த அஜய்குமார் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லா சிவத்தை தங்களுடைய பட்டமாக்கிறாங்க, மூலானா இங்கு எஜமான் நம்ம சொல்ல வைக்கிறாங்க, மூலானான்னு சொல்லணுமா, மூலானான்னு சொல்றது பெரிய பயங்கரமான சீர்கள். மூலாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமா இருக்கிறது, ஒண்ணு அடிமான் அர்த்தம் இருக்குது, இன்னொன்னு எஜமான் நேர் மாற்றமான அர்த்தம். அரபியில மட்டும் சிறப்பு இருக்குங்க, சில சொற்களுக்கு வந்து ஏழுக்குமார ரெண்டு அர்த்தம் இருக்கும், நல்லதான் கெட்டவேங்கிறது ஒரே சொல்ல அர்த்தம், அப்படி ரெண்டு அர்த்தம் உள்ள சொற்கள் அது முதல் நிறைய இருக்குது. அது மாதிரியான சொற்கள் உள்ளதான் என்னது மூலாண்டு, மூலாண்டு சொன்னா அடிமை.